பல்லடம் அருகே கொரியர் வேன் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்த கார் பதை பதைக்கும் சிசிடிவி காட்சி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொரியர் வேன் மீது கார் மோதி தலைகீழாக கவிழ்ந்த விபத்து குறித்த பதை பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல்லடம் அடுத்த செட்டிப்பாளையம் சாலையில் சிடிசி காலனியில் இருந்து கொரியர் ஏற்றிக் கொண்டு வந்த டாடா எஸ் குட்ஸ் வாகனம் பல்லடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது போது இருந்து நாமக்கல் நோக்கி சென்ற கார் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வடுகபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் கோகுல் மற்றும் கொரியர் டெலிவரி ஊழியர் ரமேஷ் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் மேலும் ஆல்டோ காரில் பயணித்த நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த சுஜித் மற்றும் அவரது தாய் பரமேஸ்வரி ஆகியோர் படுகாயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்